மார்ச் மாதம் சனிக்கிழமை பதிமூன்றாம் தேதி சர்வரி ஆண்டு மாசி இருபத்தி ஒன்பதாம் நாள் அமாவாசை இன்றைக்கு இன்று மாலை நான்கு இருபத்தி ஐந்து மணி வரை அமாவாசை திதி இருக்கிறது மாசி மாதத்தில் வருகின்ற அமாவாசை மிகவும் விசேஷமான நாள் அம்பா அம்பாளுக்கு உரித்தமான நாள் பித்ருக்கள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய விசேஷம் அதாவது உங்கள் வீட்டில் இருந்த முன்னோர்கள் வழிபாடு அவர்களுக்கு திதி கொடுப்பது அதாவது கடல் சார்ந்த இடத்தில் திதி கொடுப்பது மிகப்பெரிய விசேஷம் எள்ளு தண்ணி பூமியில் படக்கூடாது ஓடுற ஆற்றுல விடலாம் இல்லைனா கடலில் விடலாம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை ஓரைகள் சனிக்கிழமை ஏழிலிருந்து எட்டு காலை குரு ஓரை சுக்கிரன் பத்திலிருந்து பதினொன்று புதன் பதினொன்றிலிருந்து பன்னிரெண்டு சந்திரன் பன்னிரெண்டிலிருந்து ஒரு மணி வரை அதாவது இன்றைக்கு பித்ருக்கள் வழிபாடு செய்வது இந்த ஓரைகளில் நீங்கள் பித்ரு தர்பணம் செய்து அதாவது காலையிலேயே செஞ்சிட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய விசேஷமாக இருக்கும் அந்த பித்ருக்கள் மனசு உவந்து உங்களை வாழ்த்தி விட்டு செல்வார்கள் பித்ருலோகத்திலிருந்து வந்து உங்கள் இல்லத்தில் நீங்கள் பித்ரு காரியங்கள் செய்கிறீர்களா என்று பித்ருக்கள் பார்ப்பார்கள் என்பது மிகப்பெரிய ஐதீகம் இது உண்மை திதி இன்று மாலை நான்கு இருபத்தைந்து வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் பூரட்டாதி ராசிக்கு சந்திராஷ்டமம் யோகம் காலை ஆறு இருபத்தி ரெண்டு வரை யோகம் பின்பு மரண யோகம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் செவ்வாய் ராகு விருச்சிகத்தில் கேது மகரத்தில் குரு சனி கும்பத்தில் சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் அமாவாசை முடிந்தால் வாய்ப்பிருந்தால் மேல்மலையனூர் சென்று அங்காள பரமேஸ்வரியை தரிசனம் செய்து வருவது மிகப்பெரிய உத்தமம் த பவர்ஃபுல் டெம்பிள் இன் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷராசி என்பர்களே எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மற்றும் முதலீடுகள் அதிகரிக்கும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிப்பது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபார அபிவிருத்திக்கான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உயர் அதிகாரிகளிடம் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் லாபம் மேம்படும் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேஷராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும் இந்த லேண்டில் ஏதாவது பிரச்சனை இன்றைக்கி இருந்ததுன்னா அதாவது இவ்வளோ நாள் இருந்துட்டு இருந்ததுன்னா இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும் லேண்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன் சரி கொடுத்துட்றேன் சார்னு சொல்லுவான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன் இனிமேட்டு கொடுத்துறேன் சார்னு சொல்லுவான் தடங்கல்கள் உடைவதற்கான வழி இன்றைக்கு உங்களுக்கு கிடைத்துவிடும் திசை தெற்கு எண் இரண்டு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும் ரிஷபராசி அன்பர்களே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் நண்பர்களுக்கிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரம் தொடர்பான பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் செயல்பாடுகளில் சுதந்திர தன்மை அதிகரிக்கும் தம்பதியர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் புரிதல் மேங்கோங்கும் ரிஷபராசி என்பர்கள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது உங்கள் மகனோ மகளோ திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல முடிவுகள் நல்ல செயல்கள் உங்கள் வீட்டில் நடைபெறும் நீங்கள் வீடு மாறுவதற்கான நேரம் வந்துவிட்டது இன்னும் ஒன் வீக்கில் உங்கள் வீடு மாறிடுவீங்க அதிர்ஷ்டதிசை கிடைக்கு எண் ஐந்து கிருத்திகை ரோஹிணி மிருக சிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் மிதுனராசி என்பர்களே மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவார்கள் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அகலும் நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் உயரதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும் மிதுனராசி என்பர்கள் இன்றைக்கு அனைவரிடத்திலும் பொறுமையாக செயல்படுவது சால சிறந்தது தேவையற்ற விஷயங்களை எல்லாம் பேசிக்கொண்டிருக்காதீர்கள் அப்படி பேசினால் உங்களுக்கு தான் பிரச்சினை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் திசை மேற்கு எண் மூன்று மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் வெளியூர் செல்வதற்கான கால நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது கடகராசி என்பர்களே முக்கியமான பணிகளை மற்றவர்களை நம்பி இருக்காமல் நீங்களே மேற்கொள்வது நல்லது மனதில் தோன்றும் எண்ணங்களை மற்றவர்களின் மனம் வருந்தும்படி பகிர்வதை தவிர்க்க தவிருங்கள் வியாபாரம் தொடர்பான முதலீடுகளில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்கவும் குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள் கடகராசி என்பர்கள் மற்றவர்களிடத்தில் வாங்கிய கடனை ஒழுங்காக கட்டிவிடுங்கள் அதுதான் ஒரு மிகப்பெரிய சூட்சமம் ஏன்னா கடகராசி ராமருடைய ராசி ராமர் நியாயமாக நடந்து கொள்வார் நியாயமாக நடந்து கொள்ளும் பட்சத்தில் கடகராசி என்பவர்களுடைய வாழ்க்கை சுபீட்சமா இருக்கும் நீங்கள் ஏமாத்தனும்னு நினைத்தால் ஏமாந்து போவீர்கள் அதிசதிசை தென்மேற்கு எண் எட்டு புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் சிம்மராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் தடைபட்டு போன செயல்களை செய்து முடிப்பீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபகரமான சூழ்நிலைகள் அமையும் உத்தியோகத்தில் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள் பயணங்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் சிம்மராசி என்பர்கள் இந்த விஷயம் இன்னைக்கு முடியாதுன்னு நினைப்பீங்க ஆனா அந்த விஷயம் சுலபமாக முடிந்துவிடும் அது உங்களுக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் இந்த பேங்க் சம்பந்தமான விஷயங்களில் மிகவும் கவனம் தேவை அதுவும் இல்லறத்தில் கவனமாக இருப்பது சால சிறந்தது இந்த திருட்டு பயம்லாம் வந்து நீங்கும் ஜாக்கிரதையாக இருங்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் ஒன்பது மகம்பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் ராசி அன்பர்களே செயல்பாடுகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் நண்பர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் தாய் வழி உறவினர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்லுங்கள் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்த தன்மையாகலும் உத்தியோகம் தொடர்பான பணிகளை விரைந்து முடிப்பதற்கான துரிதம் உண்டாகும் அதிர்ஷ திசை கிழக்கு என் ஒன்று கன்னியாராசி என்பர்கள் முடிந்தால் திருப்பதி சென்று வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்து வருவது மிகப்பெரிய உத்தமம் அங்கே கொங்கண சித்தர் இருப்பதாக ஒரு ஐதீகம் நினைத்தது நடக்கும் பணம் வரும் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் திருமண வயதில் இருந்தால் கன்னியாராசி என்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் நீங்கள் எதிர்பார்த்த மகனோ மகளோ அதாவது மணமகன் மணமகள் எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கும் துலாம் ராசி என்பர்களே சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் தனவரவுகள் அதிகரிக்கும் பிரபலமானவர்களின் அறிமுகம் மற்றும் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள் சிந்தனைகளில் புதுவிதமான கற்பனைகள் உண்டாகும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் துலாம் ராசி என்பர்கள் இப்போ டிரான்ஸ்வர்ஸ் கிடைக்கக்கூடிய நேரம் வெளிநாடோ அல்லது வெளியூரோ சென்று இடம் மாறுதலுக்கான நேரம் வந்துவிட்டது நிச்சயமாக ஒரு வாரத்துக்குள் இடம் மாறிவிடுவீர்கள் வாழ்க்கை இப்பொழுது உங்களுக்கு செட்டில் ஆகும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் கடன்களை எல்லாம் அடைத்துவிட்டு நிம்மதியாக வாழக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது திசை தெற்கு எண் ஐந்து சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் நந்திகேஸ்வரருக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் ராசி அன்பர்களே கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் வாழ்க்கை துணைவர் ஆதரவாக செயல்படுவார்கள் பிரியமானவர்களுக்காக சில உதவிகளை செய்து மனமகிழ்வீர்கள் வியாபாரத்தில் உள்ள சூழ்ச்சிகளை அறிந்து கொள்வீர்கள் பெரியவர்களின் ஆலோசனைகள் மூலம் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் விவசாயம் தொடர்பான செயல்பாடுகளில் பாசன வசதிகள் மேம்படும் விருச்சிகராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் உங்கள் மகனோ மகளோ திருமண வயதில் இருந்தால் ஜாக்கிரதையாக இருங்கள் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன காதல் சம்பந்தமான விஷயங்களில் சிக்குவதற்கான நேரம் இது திசை வடக்கு எண் ஒன்பது அதனால் ஜாக்கிரதையாக இருப்பது விருச்சகராசியில் உள்ள பெற்றோர்களுக்கு ஒரு ஹிண்ட்டு தான் அது விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும் தனுசு ராசி என்பர்களே குழந்தைகள் உங்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவார்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும் பிற மொழி மற்றும் மதத்தினரிடம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் செய்யும் முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கி எண்ணிய இலக்கை அடைவீர்கள் தனுசு ராசி என்பர்கள் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும் அதை நீங்கள் சாதுரியமாக பயன்படுத்துகின்ற வகையில் பயன்படுத்தினால் கோடீஸ்வர யோகம் பெறுவது உறுதி அதுக்கு என்ன சார் பண்ணுறது திருச்செந்தூர் செந்திலாண்டவனை பிஸ்னஸ் பார்ட்னராக கூட சேர்த்துக்குங்க நன்மைகள் அதிக நடக்கும் அதிர்ஷ திசை தெற்கு எண் இரண்டு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் வெல்லும் மகர ராசி என்பர்களே வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் ஆலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் சொத்துக்கள் வாங்குவது விற்பது தொடர்பான எண்ணங்களால் லாபம் மேம்படும் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் வியாபாரத்தில் புதிய வியூகங்களின் மூலம் எண்ணங்களை நிறைவேற்றி கொள்வீர்கள் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் நீங்கள் மிகவும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு பிடித்த பொருளை இன்றைக்கு நீங்கள் வாங்குவீர்கள் அதிர்ஷதிசை கிழக்கு என் ஆறு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும் லாபம் மேம்படும் பொறுப்புகள் அதிகரிக்கின்ற நாள் கும்பராசி என்பர்களே எதிர்பாராத செலவுகளின் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் அமையும் உடனிருப்பவர்கள் பற்றிய விஷயங்களை மற்றவரிடம் பகிர்வதை தவிர்க்கவும் அதாவது கும்பராசி அன்பர்கள் இப்போ மிகப்பெரிய நெருக்கடியான சூழ்நிலைக்கு ஆளாவீர்கள் ஒரு செவன் மந்த்ஸ் டைம் சரியில்லை இந்த நேரத்தில் பண நெருக்கடி உங்களுக்கு ஏற்படும் மாட்டிக்கொள்ளக்கூடிய புதிய மனை மற்றும் வீடு வாங்குவது தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும் தொழில் தொடர்பான விஷயங்களில் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நன்மை ஏற்படுத்தும் இளைய உடன்பிறப்புகளின் மூலம் அனுகூலமான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சிந்தித்து செயல்படுவது கும்பராசி என்பர்களுக்கு சால சிறந்தது தேவையற்ற பிரச்சினைகளெல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் அதனால் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து போகும் ஜாக்கிரதையாக இருங்கள் நன்மைகள் நடக்க நரசிம்மனை வழிபடுங்கள் திசை தெற்கு என் ஒன்று அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாள் மீனராசி என்பர்களே குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவின் மூலம் தனவரவுகள் மேம்படும் புதிய முயற்சிகளில் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அனுபவம் பிறக்கும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாவதில் காலதாமதம் உண்டாகும் எதிர்பாராத பயணங்களின் மூலம் சோர்வு ஏற்படும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் மக்கள் தொடர்பு பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள் திசை மேற்கு எண் ஐந்து பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் மேம்படும் மீனராசி என்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது வந்தால் விடாதீர்கள் சென்று வாருங்கள் கை நிறைய பொருள் சேரும் நன்மைகள் அதிக அதிக அளவில் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மீனராசி என்பவர்கள் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் வாழ்க வளமுடன் வணக்கம்